கமல்ஹாசனுக்கு வார்னிங் கொடுத்த இந்திய ராணுவம் அப்படின்னு சொல்லிட்டு தலைப்பில் பார்த்தேன். என்னடான்னு பார்த்தா ஹோத்தா அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காரு. அது கெட்ட வார்த்தை அப்படின்னு போட்டிருக்காங்க. நீங்கள் இதை என்ன கெட்ட வார்த்தைன்னு போய் தேடுவீங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறக்காண்டி மறுபடியும் இந்த டீச்சரை போய் பார்ப்பீங்க தானே அப்படின்னு போட்டிருந்தாங்க. டீச்சரையும் பார்த்துட்டேன் நான், அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு தேடிட்டு அதையும் பார்த்துட்டேன். அதுதான் சொல்கிறேன், நான் இங்கிலீஷில் கொஞ்சம் நாலேஜ் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம ரேஞ்சே வேறு. நம்ம போடுற தகவல்கள் தமிழில் தான் பேசணும். இங்கிலீஷ் நாலேஜ் இருக்கும்போது இன்னும் நல்லா பேச முடியும் அப்படின்றது என்னோடய கருத்தாக இருக்குது. இந்த சேனலுக்கு 200,000 பேர் சப்ஸ்கிரைபர், அதுதான் சொல்கிறேன். நம்ம மக்கா இருக்க தட்டிக்கும் இந்த மாதிரி நிறைய பேர் நம்மளை காலி பண்ணிகிட்டே இருப்பாங்க. நம்ம மூளையை வந்து கழுவிக்கிட்டே உட்காந்துருப்பாங்க. நம்மளும் மண்டையை கொடுத்துட்டே இருப்போம். அவ்வளோதான். நம்மளாம் என்றைக்கு எந்த விஷயத்தையும் தேடி தெரியுறோமோ அப்பதான் நம்ம உருப்பட்டுக்கிறோம். இல்லாட்டி இப்படியே எல்லாருக்கும் ஜிங்கிச்சு. வார்வீனர் ராணுவ வீரர்களை பார்த்து எஸ்கே கேட்கும் போது கூட ஒரு கெட்ட வார்த்தையையும் சொல்லிட்டாரு. இதை பார்த்து கொதிச்சு போன இந்தியன் ஆர்மி கமல்ஹாசனுக்கு ஒரு மெயில் அனுப்பியிருக்காங்க. இதை பார்த்து ஆடி போன கமல்ஹாசன் உடனே அதை ரிமூவ் பண்ணணும்னு டைரக்டர் ராஜ்குமார் பெரியசாமிக்கு ஆர்டர் போட்டிருக்காராம். ஆர்மிக்குன்னு ஒரு டிக்னிட்டி இருக்கு. ஸோ அதை எந்த காரணத்துக்காகவும் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க முடியாதுல்ல. அந்த கெட்ட வார்த்தையை தெரிஞ்சுக்க நீங்க இப்ப மறுபடியும் அந்த டீசரை பார்க்க போறீங்க தானே. HOTH அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்குங்க. அதுக்கு நிறையா அர்த்தங்க சொல்கிறாங்க. ஆனால் தமிழில் அதுக்கு அர்த்தமே இல்லை. தேடி தேடி பார்த்தா இல்லை. எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, ஓத்தான்ற வார்த்தையே முதல்ல தமிழ் வார்த்தை இல்லைன்னு தோணுது. பிரிட்டிஷ்கார் இங்கே வந்தான்டா, எல்லாம் கொலாப்ஸ் ஆகி நிறைய வார்த்தைகள் அவங்க கொண்டு வந்த வார்த்தைகள். அந்த வார்த்தை இன்னும் புழக்கத்தில் இருக்குது. ஊர் நிர்வாகம் சம்மந்தமாக பதவிகளில் இருப்பாங்கள அவங்க வார்த்தைகள்லாம் பார்த்திங்கன்னா இவங்க கொண்டு வந்த வெள்ளக்காரன் கொண்டு வந்த வார்த்தைகள் தான். எனக்கு டக்குன்னு அந்த வார்த்தைகள் திரும்ப வரல. ஆனால் இருக்குது இன்னும் வெள்ளக்காரை யூஸ் பண்ண வார்த்தைகள்லாம். அது மாதிரி தான் இந்த வார்த்தைன்னு நினைக்கிறேன். எனக்கு நம்மளாக வந்து அர்த்தம் பண்ணிட்டோம். நம்ம வந்து நம்ம மொழியில் இருக்கிறதுனால ஆத்தா ஆத்தா நம்ம கூப்பிடுவோம்ல, இங்கிட்டு இந்த வார்த்தையை சொல்லுவோம்னா நம்ம தான் தப்பாக அர்த்தம் பண்ணிட்டோம். ஹிந்தியில் இந்த வார்த்தை புழக்கத்தில் இருக்குது. எது என்ன என்னவோ நடக்கிறதுன்றதுக்கு குச்சி குச்சி ஹோத்தாகையில் வந்து அந்த அர்த்தம் நான் தேடி பார்த்தப்ப என்னவோ நடக்கிறதுன்றிருக்கு. அது மாதிரி அது வந்து நியாயமாக அங்கே வந்து கெட்ட வார்த்தை கிடையாது. ஹோத்தான்ற வார்த்தை வந்து ஹிந்தியில் கெட்ட வார்த்தை கிடையாது. அது மாதிரி ஒரு வார்த்தைக்கு வேறு வேறு அர்த்தங்கள் இருக்குது. தமிழில் கண்டிப்பாக அப்படி ஒரு வார்த்தையே இல்லைன்னு மட்டும் புரியுது. மோத்தா அப்படி தின்றாங்களா, அப்படி ஒரு வார்த்தையே கிடையாது. நம்மளாக கற்பனை பண்ணி அந்த வார்த்தையை ரெடி பண்ணியிருக்கோன்னு மட்டும் எனக்கு புரியுது. அப்படி ஒரு கெட்ட வார்த்தையே இல்லைன்னு நான் நம்புகிறேன். நம்ம நாலேஜ் அவ்வளோதான். முக்கியமான விஷயம் இந்த வீடியோவோட மையக்கருவே வந்து என்ன சொல்லியிருந்தாங்க, இந்திய ராணுவம் வந்து கமலுக்கு எச்சரிக்கை கொடுத்துச்சுன்னு. அப்படி ஏதாவது வந்திருக்கான்னு நான் தேடி தேடி பார்த்தேன். நான் முடிஞ்ச வரைக்கும் இதில் யூடியூப்பில் தேட மாட்டேன். யூடியூப்ன்றது எங்களை இப்போ நம்மளுக்கே யூடியூப்பில் போட பழகிக்கிட்டோமா அப்போ தெரிஞ்சு போதும் அவங்க எங்கே சோர்ஸ் எடுக்கிறாங்க என்னன்ட்டு. அப்படி ஒரு விஷயம் நடக்கவே இல்லைங்க. இந்திய ராணுவம் வந்து கமலை எச்சரிக்கவும் இல்லை, கமல் அந்த பேர் அந்த வார்த்தையை எடுக்கணும்னு சொல்லவும் கிடையாது. இந்த தமிழில் நம்ம பயன்படுத்துகிற வார்த்தையை முதல்ல இல்லாத ஒரு மாய வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் தான் அர்த்தம். அதனால் சிவகார்த்தியன் பயன்படுத்துனது கெட்ட வார்த்தை கிடையாதுங்க, அவ்வளோதான். அதே மாதிரி கமல்ஹாசன் அவர்களை இந்திய ராணுவம் வந்து மெயிலில் அனுப்பி எச்சரிக்கை செய்யல, ஒன்றுமே நடக்கலை. அப்படி ஒரு விஷயமே நடக்கலை. இங்கே புளியை வச்சுருக்கானுங்க.